வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 30. தலைப்பு விஷயம் புரிந்தது. அரையன் ராஜராஜன் மகளின் கூறியவாள் தன்னுடைய கழுத்தை தடவி நின்றதாலும் தன் கைகளும் அவள் வீரர்களால் பலமாக பிணைக்கப்பட்டதாலும் ஏற்கனவே மாடியறை முன்பு மறைந்து நின்று தான் கண்ட காட்சியின் காரணமாகவும் ஒருவேளை இது கரிகாலன் சதியாயிருக்குமோ என்று சந்தேகித்த அரிஞ்சயன் பக்கவாட்டில் கண்களை செலுத்தி கரிகாலன் நிலையை பார்த்ததும் சந்தேகத்தை அடியோடு உதறி எரிந்ததோட இந்த இக்கட்டிலிருந்து தப்ப புத்திசாலியான கரிகாலன் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பான் அப்படின்னு நம்பிக்கையும் ஏற்படுது அவன் மனசில். ஆனால் அந்த நம்பிக்கையில் அடியோடு மண்ணை போடும் முறையில் செங்கமல செல்வி அடுத்த வினாடி உத்தரவுகளை பிறப்பிக்கிறான். விஜயாதித்த நாட்களை கட்டி போட்டீர்களா என்று செங்கமல செல்வி உரிய வாளும் கையுமாக நின்றிருந்த தன் வீரர்களில் ஒருத்தனை கேட்கிறான். கட்டி போட்டு விட்டோம்ன்றான் அவன். சரி, அவர்கள் எல்லோரையும் சத்திரத்து பின்புறத்து அறையில் அடைத்து அறைக்கதவை பூட்டி விடுங்கள். சத்திரத்து காவல்காரன் கையையும் காலையும் கட்டி இந்த கூடத்திலேயே உருட்டுங்கள். ஒரு ஓலையையும் எழுத்தாணியையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு மல மலன்னு உத்தரவுகளை வீசிக்கிட்டே இருக்கிறான். அவளோட வீரர்கள் கட்டளைகளை நிறைவேற்ற நாற்புறமும் பறக்கிறாங்க. அவள் இட்ட உத்தரவுகளை கேட்டுக்கொண்டும் மிதமிஞ்சிய வியப்போடு அவளை பார்த்து கொண்டும் உருண்டுட்டு இருந்தான் கரிகாலன். கைகள் பின்னால் பிணைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக முதுகு பக்கம் திரும்பி படுக்க முடியாமல் ஒரு கழித்தே படுத்திருந்தாலும் பக்கவாட்டில் கண்களை செலுத்தி அவளை நல்லா பார்க்க முடிஞ்சது கரிகாலனால். இவள் ஒரு பெரிய தளபதியின் மகள் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லைன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அழகும் கம்பீரமும் நிறைந்த அவள் தோரணையும் அவள் அந்த சமயத்தில் கொண்டிருந்த வேட்டுவ கோலமும் அவன் சித்தத்தில் பல பல காவியங்களையும் புராணங்களையும் புரள வைக்குது. அதோ அவள் தோலை தழுவி நிற்கும் அந்த புலித்தோல் அங்கியும் காலை அணைத்து கிடக்கும் மான் தோல் கச்சையும் முன்னால் எடுத்து போடப்பட்டிருக்கும் கொண்டையும் திணைப்புலம் காத்த குறவல்லியை தான் நினைப்புட்டது. ஆனால் அவள் கையில் இருந்தது ஆலோலத்தின் கவன்கள். இவள் கையில் இருப்பது உயிரையே ஓட்டக்கூடிய வீரவாள். அவள் பயந்தவள். இவள் அச்சத்தையே அறியாதவள். அவள் விழிகள் அருள் விழிகள். இவள் விழிகளோ அக்னியை கக்கும் அபாய விழிகள் அப்படின்னு கரிகாலன் அவளை புராண மங்கையருக்கு ஒப்பிட்டு சர்ச்சை செய்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அவள் வீரர்கள் தங்கள் கடமையை சரசரசரன் செஞ்சிகிட்டு இருக்காங்க. கைகள் மாத்திரமின்றி கால்களும் பிணைக்கப்பட்ட விஜயாதித்தன் வீரர்கள் அவன் கண்ணுக்கு எதிராகவே சரசரவென்று முற்றத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு பின்புறத்து அறையில் திணிக்கப்படுறாங்க. சற்று நேரத்துக்கெல்லாம் சத்திரக்காரனும் செங்கமல செல்வின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுறான். சத்திரக்காரன் கணக்கு பெட்டி உடைக்கப்பட்டு ஓலையும் எழுத்தானையும் கொண்டு வரப்படுது. பக்கத்தில் இருந்த ஒரு வீரனை பந்தத்தை பிடிக்க சொல்லிட்டு மற்றொரு வீரனை ஓலையில் எழுதும்படி உத்தரவிட்டு என்ன எழுதுவது என்பதை நின்று கொண்டே அதிகார தோரணையில் சொல்லி கொண்டு போறா சோழர் படைத்தலனோட மகள். மேலை சாளுக்கிய நாட்டில் உறையும் கீழை சாளுக்கிய நாட்டு இளவரசர் விஷ்ணுவர்த்தன விஜயாதித்த பூபதி அவர்களுக்கு மதுராந்தகனான ராஜேந்திர சோழ தேவனின் பிரதம படைத்தலைவர் அரையன் ராஜராஜன் மகள் செங்கமல செல்வி எழுதி கொள்வது. நீர் பெண்மான் என்று நினைத்து பெண் வேங்கையை வேட்டையாட வந்தது முதல் முட்டாள்தனம். அப்படி நேர்பட வந்ததும் கையாலாகாத இரண்டு அறிவிலிகளிடம் அந்த வேங்கையை ஒப்படைத்துவிட்டு போனது இரண்டாவது முட்டாள்தனம். உம்முடைய அறிவினத்துக்காக உமது வீரர்களை நான் கொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னை உம்மிடம் ஒப்படைப்பதாக சொன்ன அறிவிலியையும் அவன் தோழனையும் மாத்திரம் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். மற்ற வீரர்கள் பின்புறத்து அறையில் பத்திரமாக இருக்கிறார்கள். அந்த அறை சாவியும் இந்த ஓலையுடன் தான் இருக்கிறது. என் நடவடிக்கை எதற்கும் சத்திரக்காரன் பொறுப்பாளி அல்ல. அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம். இன்னொரு முறை நாம் வேட்டுவ சத்திரத்தில் அல்ல போர்க்களத்திலேயே சந்திப்போம் அப்படின்னு சொல்லி முடித்த செங்கமல செல்வி அந்த ஓலையை வாங்கி தன் கையெழுத்தையும் பொறித்துவிட்டு இதை அந்த முற்றத்து தாழ்வாரத்தின் ஓரத்தில் வைத்து அதன் மீது ஒரு கல்லையும் அதன் பக்கத்தில் அரை சாவியையும் வையுங்கள். ஓர் அகல்விளக்கு சற்று தூரத்தில் எரியட்டும். இனி சத்திரக்காரனையும் கட்டுங்கள் அப்படின்னு தன் வீரர்களுக்கு உத்தரவிடுறான். அவள் சொன்னபடி அலுவல்கள் படு துரிதமாக நடக்குது. இனி இவர்களை இவர்கள் புறவிகள் மீது வைத்து பிணையுங்கள்னு உத்தரவிடுற அரையன் ராஜராஜன் மகள் அரிஞ்சனையும் கரிகாலனையும் சுட்டிக்காட்டி அவள் உத்தரவுப்படியே வீரர்கள் அரிஞ்சனையும் கரிகாலனையும் எழுந்திருக்க செய்து வாயிலுக்காக நடத்திக்கிட்டு போய் அங்கு தயாராக நிறுத்தப்பட்டிருந்த அவங்க குதிரைகள் மீது அவர்களை ஏற்றி
இடுப்புகளில் கயிறு எரிந்து கால்களை குதிரைகளின் வயிற்றில் சேர்த்து நன்றாக அசைக்க முடியாதபடி கட்டுறாங்க. குதிரைகளின் சேணங்கள் அவற்றின் கழுத்துகளிலேயே சுற்றப்படுது. அடுத்தபடியாக செல்வியின் உத்தரவுப்படி பிரயாணத்தை உத்தேசித்து பந்தங்கள் கொளுத்தப்படுது. இரண்டு வீரர்கள் பந்தங்களை பிடித்து கொண்டு முன்னே குதிரைகளில் செல்ல, பின்னே இரு குதிரை வீரர்கள் உருவிய வாள்களுடன் காவல் வர, இடையே அரிஞ்சயன் புறவியும் கரிகாலன் புறவியும் நடந்து செல்ல, சற்று தள்ளி மாசு மறு இல்லாத முழு வெள்ளை புறவியொன்றின் மீது அமர்ந்து சிறைப்பட்ட இருவர் மீதும் ஒரு கண்ணை வைத்து கொண்டு போறா செங்கமலச் செல்வி. இரவு அர்த்த ஜாமத்தை சிறிது தாண்டி இருந்தாலும் வெள்ளி கூட முளைக்கல. நல்ல இருட்டின் காரணமாக ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிச்சுட்டு இருக்கிறதாலும் காடு அடர்த்தியாக இருந்ததால அந்த வெளிச்சம் கூட சரியாகவே தெரியல. அடிக்கடி சாளுக்கிய படையினரால் உபயோகப்படுத்தப்பட்டிருந்த காடானாலும் காட்டின் பாதைகள் கூட ஒழுங்காக அமையவே இல்லை. குறுக்கும் நெருக்குமாக சில ஒற்றையடி பாதைகள் தான் போகுது. அந்த பாதையில் கூட மழை காலத்தில் துளிர்விட்ட சந்தன செடிகள் இடுப்பளவு வளர்ந்து குறுக்கே தடை செய்து நிற்குது. பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த சந்தன மரங்களின் வாசனை காடு முழுதும் பரவி கிடந்தாலும் அந்த இன்பத்தை யாரும் அனுபவிக்க விடாமல் தடுத்த துஷ்ட மிருகங்கள் பலவித ஓலங்களை கிளப்பிக்கிட்டு இருக்கு. இறை தேடி இரவிலே காட்டில் நடமாடிய ஓரிரண்டு சிறுத்தைகள் வீரர்களின் பந்தங்களை பார்த்தும் நெருப்புக்கு பயந்துகிட்டு அலறி ஓடுது. தொலை தூரத்தில் சிம்மத்தின் கர்ஜனை ஒன்று பலமாக கேட்குது. நரிகள் ஏதோ மூளையில் ஊளையிட்டுக்கிட்டே இருக்குது. இவற்றோட போட்டி போட்டுக்கிட்டு மரங்களிலிருந்து பட்சி ஜாலங்களும் சப்தித்து கொண்டிருக்குது. காவிய ரசனையுள்ள கரிகாலன் காட்டின் இந்த அற்புதங்களில் மனதை பறிகொடுத்து கனவுலகில் சஞ்சரிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் சிந்தனையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததை கண்ட அரிஞ்சயன் மனதில் நம்பிக்கை சற்று உதயமாகுது. ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு மெல்லமாக கேட்குறான் கரிகாலனை பார்த்து. வழியா, எதற்கு அப்படின்னு கேட்குறான் கரிகாலன். அரிஞ்சயனுக்கு மட்டும் கேட்குற குரல் இல்லை. எதற்கா, தப்புவதற்குத்தான் அப்படிங்கிறான் அவன். அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. பின் எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாய்? சிருஷ்டியின் விசித்திரத்தை பற்றி. இந்த பதிலை கேட்டதும் அரிஞ்சயனுக்கு எரிச்சல் தாங்க முடியல. ஓஹோ, தாங்கள் காவியங்களை படித்தவர்கள் அல்லவா அப்படின்னு ஏளனமாக பேசலாம். ஆம் அரிஞ்சயா, அதனால் தான் சிந்தனைக்கு இடம் இருக்கிறது. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா அப்படின்னு கரிகாலன் வினவ, அரிஞ்சயன் படித்தவனும் அல்ல, அதுவும் வேங்கி நாட்டை சேர்ந்தவன், தமிழ் மொழியை சரியாக தெரியாதவன். ஆகவே அவன் கேட்குறான், யார் அது வள்ளுவர் அப்படின்னு. தமிழர்களின் தெய்வீக புலவர், வாழும் வழி நூல் வகுத்தவர் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு அவன் ஏலக்காரமாக கேட்குறான். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்கிறார். அதாவது மண்ணை தோண்டும் அளவுக்குத்தான் ஊற்றில் நீர் சுரக்கும், படித்த அளவுதான் சிந்தனையும் ஊறும் என்பது அந்த பெரியவருடைய வாக்கு அப்படின்னு கரிகாலன் சொல்ல, சரி நீ நன்றாக படித்திருக்கிறாய் அல்லவா? ஆமாம் அப்படிங்கிறான் கரிகாலன். சரி, அதை உபயோகப்படுத்தி சிந்தனையை கிளறி தப்புவதற்கு ஏதாவது வழி கண்டுபிடியேன் அப்படிங்கிறான். அதற்குத்தான் வழி தெரியவில்லை, தவிர சிந்தனை அதில் ஓடவில்லை அப்படிங்கிறான் கரிகாலன். பின் எதில் சிந்தனை ஓடுகிறதுன்னு அறிஞன் கேட்க, இதோ இந்த ஆரண்யத்தின் சூழ்நிலையில் எங்கும் உயிர்களுக்கு பலன் தரும் தருக்கள், அவற்றுடன் எங்கும் உயிரை அழிக்கும் துஷ்ட மிருகங்களின் நடமாட்டம், அது குயில் கிள்ளைகளின் இன்பக் கூச்சல், அவற்றுடன் அதோ சிங்கம் புலி இவற்றின் கர்ஜனை, அமைதியை கலைக்க கிளம்பியுள்ள பயங்கர கதம்ப ஒலிகள். சிருஷ்டியின் இரண்டு பாகங்களையும் இந்த காட்டில் பார்க்கிறேன். ஒன்று ஆக்கம், இன்னொன்று அறிவு. இரண்டுமே சம பாகத்தில் இருப்பதால் தான் உலகம் ஜீவிக்கிறது. என்ன காரணத்தாலோ கடைசியாக சொன்ன வேதாந்தத்தை சற்று உறக்கவே சொல்கிறான் கரிகாலன். அதை கேட்ட செங்கமலச் செல்வின் இதழ்களில் புன்னகை அரும்புது. ஆனால் அறிஞன் உள்ளத்தில் மட்டும் உக்கிரமான கோபம் பொங்கி எழும்புது. அதுவும் இறைஞ்சே கேட்குறான், இந்த காட்டில் நீ பார்ப்பது இருக்கட்டும், இந்த காடு முடிந்ததும் எதை பார்க்க போகிறாய் தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியாதே அப்படிங்கிறான் கரிகாலன். நான் சொல்லட்டுமா? சொல்லேன். சொர்க்கம்? அப்படியா? ஆமாம், அரையன் ராஜராஜன் தாட்சண்யம் பார்ப்பவன் அல்ல, இரண்டு பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான் அப்படிங்கிறான் அறிஞன். அனுப்பலாம், ஆனால் சொர்க்கத்துக்கு என்று சொல்ல முடியாது அறிஞ்சயா. நம்மை போன்ற ஒற்றர்களுக்கு காத்திருப்பது நரகம்தான். அதுவும் மேதையான விமலாதித்தன் மகளை வஞ்சித்து ஜெயசிம்மனிடம் ஒப்படைக்க முயன்ற நம்மை போன்றவர்களுக்கு சொர்க்கம் கிடைப்பது மிக துர்லபம். சாத்திரம் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறான் கரிகாலன்.
அந்த சாத்திரத்தில் இடிதான் விழ வேண்டும் அப்படின்னு சபிச்ச அறிஞன் அத்துடன் வாயம் கட்டிவா மூடுகிறான். அதற்கு பின்பு யாரும் பேசாமல் பயணம் மௌனமாகவே நடக்குது. போக போக பாதையும் கடுமையாகி கொண்டே போகிறதுனால வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு அறிஞனையும் கரிகாலனையும் நன்றாக நெருங்கியே வராங்க. வெள்ளி முளைத்து சிறிது நேரமான பிறகுதான் காட்டின் முகப்பும் அதற்கு சற்று தொலைவில் இருந்த அரையன் ராஜராஜன் படைகளும் தெரிய ஆரம்பிக்குது. எதிரே இருந்த காட்சியை கண்டு எதற்கும் அசையாத கரிகாலன் மனம் கூட சற்று அசையுது. கண்ணு கிட்டிய தூரம் வரையில் பந்தங்கள் தெரியுது. கூடாரங்களில் படுத்துறங்கிய வீரர்களை காக்க உளவி வந்த வீரர்களின் நடமாட்டம் எதிரே இருந்த பரந்த வெளியின் அமைதியை கலைச்சிக்கிட்டு இருக்கு. சங்கிலியால் பிணைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போர் யானைகள் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனாலும் அவற்றின் பிளிரல் ஆகாயத்தை கிழித்து கொண்டு போகுது. காலை நெருங்கிவிட்டதால் உடலை உதறிவிட்டு கொண்ட புறவிகளின் கணைப்பும் கரிகாலன் காதில் விழுது. கண்ணு கெட்டிய தூரம் வரையில் வரிசை வரிசையாக அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களின் இடையே செப்பனிடப்பட்டிருந்த பாட்டைக்குள்ளும் நுழைந்த செங்கமலச் செல்வியை கண்ட காவல் வீரர்கள் அவளுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அறிஞனையும் கரிகாலனையும் காவலில் வைக்கும்படி காவலாளிகளுக்கு உத்தரவிட்ட செங்கமலச் செல்வி குதிரையை வேகமாக தட்டி விட்டுக்கிட்டு தூரத்தை தெரிந்த தன்னுடைய தந்தையின் பாசறையை நோக்கி போகிறான். கரிகாலனையும் அறிஞனையும் அழைத்து சென்ற காவலாளிகள் அவர்கள் கட்டுக்களை அவிழ்த்து விட்டு கூடாரம் ஒன்றில் காவல் வைக்கிறாங்க. பொழுது புலர்ந்ததும் அவர்களே வியக்கும் முறையில் காரியங்கள் நடக்குது. இருவரும் பெரிய மன்னர்களைப் போல நடத்தப்படுறாங்க. ஸ்நான போஜன வசதிகளும் பிரமாதமாக இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் அறிஞனுக்கு அடியோடு புரியாததால் என்ன கரிகாலா அப்படின்னு கேட்குறான். எங்கள் பக்கத்தில் இப்படித்தான் வழக்கம் அப்படிங்கிறான் கரிகாலன். ஓஹோ அப்படிங்கிறான் அவன். மாரியம்மனுக்கு கிடாவை பலி கொடுக்கும் முன்பு அதற்கு நன்றாக குளிப்பாட்டி அலங்காரம் செய்து உணவளித்து பிறகுதான் வெட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் கரிகாலன். அறிஞையின் முகத்தில் பயத்தால் வியர்வை துளிகள் அரும்புது. பயப்படாதே அறிஞையா, சாவு ஒரு பெரும் உறக்கம், அதற்கு பின் மீண்டும் பிறப்பு உண்டு. உடல் தான் அழிகிறது, உயிர் அழிவதில்லை. நீ இறந்த பின்னும் ஜீவிப்பாய் அப்படின்னு வேதாந்தம் பேசுகிறான். அந்த வேதாந்தம் அறிஞனுக்கு நாராசமாக இருக்குது. எந்த வினாடி அரையன் ராஜராஜனிடமிருந்து அழைப்பு வருமோ அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கிறான் அறிஞன். அழைப்பும் வந்தது, ஆனால் அது அறிஞனுக்கல்ல. கரிகாலனையே முதலில் காவலாளிகள் அழைச்சிட்டு போகிறாங்க. அவன் திரும்பும் நேரத்தையே எதிர்பார்த்து கூடாரத்தில் காத்துட்ருக்கிறான் அறிஞன். பொழுது ஏறியதை தவிர கரிகாலன் வரலை. மெல்ல ஒரு வீரனை வரவழைத்து காரணத்தை விசாரிக்க முற்படுறான் அறிஞன். ஏனப்பா, போனவர் என்ன ஆனார் அப்படின்னு கேட்குறான். அவர் விஷயம் முடிந்து விட்டது அப்படிங்கிறான் வீரன். அப்படியானால் என்னை கூப்பிடுவார்களா அப்படின்னு மீண்டும் கேட்குறான் கரிஞன். மாட்டார்கள் அப்படின்னு திட்டமாக பதில் வருது வீரன் கிட்ட இருந்து. ஏன், உன் விஷயம் முடிந்து விட்டது அப்படிங்கிறான். என்ன உளறுகிறாய் அப்படின்னு அறிஞன் கேட்க, சீக்கிரம் புரிந்து கொள்வாய் அப்படிங்கிறான் அவன். விவரத்தை புரிய வைக்க வந்தான் ஒரு தூதுவன். அதை புரிந்து கொண்டதும் அடியோடு இடிஞ்சு போகிறான் அறிஞன். அத்தியாயம் 31 மீண்டும் சந்தி.